உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலுவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலாம் விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சொல்லணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மாசி 10/22/2023 புதன்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் அற்புதமாக திருமண பாக்கியம் அருளக்கூடிய, களத்திர தோஷத்தை போக்கக்கூடிய, மிக அற்புதமான திருத்தலமாக விளங்கக்கூடிய சிறுவந்தாடு திருத்தலத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த சிறுவந்தாடு திருத்தலமானது எங்கு இருக்கின்றது என்று சொன்னால், விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு செல்லக்கூடிய மார்க்கத்தில் இந்த சிறுவந்தாடு என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலமானது அமைந்திருக்கின்றது. இந்த திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள். அதாவது, லக்ஷ்மியை தன்னுடைய இடது மடியிலே அமர்த்தி கொண்டு மிக அற்புதமான ஆற்றலோடு விளங்கக்கூடிய பெருமாளாக விளங்குகின்றார் லக்ஷ்மி நாராயண பெருமாள். ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், வலது பக்கத்தில் பிரகாரத்தில் கனகவல்லி தாயாருக்கு என்று தனி சன்னதியானது அமைந்திருக்கின்றது. தனி கோவில் தாயாராக கனகவல்லி தாயார் அற்புத ஆற்றலோடு அருள் பாலித்து வருகின்றார். அடுத்ததாக, இந்த ஆலயத்தில் பிரகாரத்தை அப்படி சுற்றி பலம் வருகின்ற நேரத்தில் ஆழ்வார் ஆச்சாரிய பெருமக்களுக்கெல்லாம் சன்னதியானது அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயமானது எப்படி என்று சொன்னால், பராந்தக சோழன் அந்த சோழ மன்னனால் இந்த லக்ஷ்மி நாராயண பெருமாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வந்ததாக கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகின்றன. அதாவது, பராந்தக சோழ மன்னனுக்கு களத்திர தோஷம் இருந்ததாம். அவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையாது. அப்படி திருமண வாழ்க்கை அமைந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தால் குழப்பமானது நிலவிக்கொண்டே இருக்கும். ஆகையினால் அந்த களத்திர தோஷம் நீங்குவதற்கு அந்த காலத்தில், அதாவது பராந்தக சோழ மன்னனுக்கு பலர் அறிவுரை சொன்னதன் அடிப்படையில், ஜோதிட சாஸ்திர ரீதியில் தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாளை, அதாவது லக்ஷ்மி நாராயண பெருமாளை பிரதிஷ்டை செய்து நீ வழிபாடு செய்தால் உனக்கு இந்த களத்திர தோஷம் நீங்கும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த சிறுவந்தாடு திருத்தலத்தில் லக்ஷ்மி நாராயண பெருமாளை அந்த பராந்தக சோழ மன்னன் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தான். அவனுடைய களத்திர தோஷமானது நீங்கியது. இந்த ஆலயமானது சுற்றிலும் அப்படியே கருங்கல் திருப்பணியாக அமைந்திருக்கின்றது. அப்படி கருங்கல் திருப்பணியாக இந்த ஆலயத்தை செய்தது யார் என்று சொன்னால், கோப்பெருஞ்சோழன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மன்னன். அதற்கு அடுத்ததாக, விஜயநகர மன்னர்கள் காலத்தில் அச்சுதராயக்கர் என்று சொல்லக்கூடிய நாயக்க மன்னர் இந்த ஆலயத்திற்கு மேலும் பல திருப்பணிகள் செய்திருக்கின்றார். மேலும் இந்த ஆலயத்தை பற்றிய வரலாறு, இந்த பெருமாளுடைய கீர்த்தி ஆகியவற்றை புதன்கிழமை அந்த பெருமாள் வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கக்கூடிய என்று நாம் சிறுவந்தாடு திருத்தலத்தில் அருள் வாய்க்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளை தரிசிப்போம். வாருங்கள். விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய மார்க்கத்தில் இந்த சிறுவந்தாடு என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது, இந்த லக்ஷ்மி நாராயண பெருமாள் அப்படி விஜயநகர மன்னர்கள் காலத்தில் அச்சுத நாயக்கர் என்று சொல்லக்கூடிய மன்னரால் விரிவுபடுத்தப்பட்டு கும்பாபிஷேகம் கண்டு இன்றைக்கு நாம் காணக்கூடிய நிலையில் கருங்கல் திருப்பணியாக இந்த ஆலயமானது விளங்குகின்றது. அன்பர்களே, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்படி கர்ப்பகிரகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், சுகாசனத்தில், அதாவது சுகாசனம் என்று சொன்னால் தன்னுடைய வலது காலை தொங்கவிட்டு அப்படி இடது காலை வடித்து இடது தொடையில் லக்ஷ்மி பிராட்டியை தாயாரை அப்படியே அமர்த்தி தன்னுடைய இடது கையால் அந்த தாயாரை ஆலிங்கனம் செய்து கொண்டு அப்படி கட்டி அணைத்து கொண்டு பெருமாள் வலது கையை அபயஹஸ்தமாக, நமக்கு எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம், என்னை சரணாகதி என்று அடைந்து விட்டாய் அல்லவா, உன்னை காப்பது எனக்கு என்று இருக்கக்கூடிய கடன் என்ற கருத்தின் அடிப்படையில் பெருமாள் அப்படி நமக்கு காட்சி தருகின்றார். அதோடு மட்டுமல்லாமல், இந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த தாயார் தன்னுடைய வலது கையால் அப்படி பெருமாளையும் அணைத்தவாறு தன்னுடைய இடது கையில் தாமரை வளரை ஏந்தி கொண்டு அப்படி லக்ஷ்மி கடாட்சமாக லக்ஷ்மிகரமாக அப்படி தாயார் அருள் பாலிக்கின்றார். இப்படிப்பட்ட அற்புதமான கோலத்தில் லக்ஷ்மி நாராயண பெருமாளை காண்பது என்பது அபூர்வம். இப்படிப்பட்ட லக்ஷ்மி நாராயண பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்பது ஒரு மரபு.
அந்த வரவின் அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய தோற்றம்தான் இந்த லட்சுமி நாராயண பெருமாள். அதற்கு வரலாற்று சான்று என்ன என்று சொன்னால், பராந்தக சோழ மன்னனுக்கு இருந்த கலத்திர தோஷத்தை போக்கியவர். அடுத்து இந்த பெருமாள் திருமண பாக்கியத்தை அருளுகின்றார். அது எப்படி என்பதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் சிறுவந்தாடு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம். சிறுவந்தாடு என்று சொல்லக்கூடிய அற்புதமான தெய்வீகமான திருத்தலமானது அமைந்திருக்கின்றது. இந்த தெய்வீகமான திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாள். அப்படி லட்சுமி நாராயண பெருமாள் என்று சொல்கின்ற நேரத்தில் இந்த லட்சுமி நாராயண பெருமாள் சன்னிதானத்தில் எதிரிலே பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா பெருமாள் ஆலயத்திலும் இருப்பதைப் போல கருடாழ்வார் நமக்கு சிறப்பாக அருள் பாலித்து வருகின்றார். அப்படி கருடாழ்வாரையும் தரிசனம் செய்து கொண்டு நாம் அப்படியே பிரகாரத்தை வலம் வருகின்றோம். அப்படி பிரகாரத்தை வலம் வருகின்ற நேரத்தில் இங்கே கனகவல்லி தாயார் தனி கோவில் தாயாராக, அதாவது தாயார் சன்னதியானது தனியாக அமைந்து அப்படி அருள் பாலித்து வருகின்றார். கனகவல்லி தாயார் என்று சொன்னவுடனே நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் உடனடியாக நினைவுக்கு வருவது யார் என்று சொன்னால், திருவள்ளூர் திருத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வைத்திய வீரராகவ பெருமாள் ஆலயத்தில் அருள் ஆட்சி செய்யக்கூடிய கனகவல்லி தாயார் நினைவுக்கு வர வேண்டும். அந்த கனகவல்லி தாயார் எப்படி என்று சொன்னால், சீதாதேவியினுடைய அம்சம் என்று குறிப்பிடுவார்கள். அதை போலத்தான் இந்த ஆலயத்திலும் இந்த தாயார் அருள் பாலித்து வருகின்றார். சீதாதேவியினுடைய அம்சம் என்று சொல்கிற நேரத்தில் நாளைய தினம் நாம் இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராமபிரானை நாம் விரிவாக தரிசனம் செய்ய இருக்கின்றோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொண்டு, அன்பர்களே, அப்படி கனகவல்லி தாயாரை தரிசனம் செய்ததற்கு பிறகு நாம் அப்படி பிரகாரத்தில் பலம் வருகின்ற நேரத்தில் உடையவர் ராமானுஜருக்கு தனி சன்னதியானது அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அதற்கடுத்ததாக சுவாமி நம்மாழ்வார் என்று அப்படி ஆழ்வார் ஆச்சாரிய பெருமக்களுக்கும் சன்னதியானது அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அடுத்து அன்பர்களே, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாளை அப்படி திருமணம் ஆகாதவர்கள், அதாவது ஆண்களோ பெண்களோ, அவர்களுக்கு திருமணம் 3 மாதத்தில் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு விதி இருக்கின்றது என்றால் அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வருவார்கள். எப்படி என்று சொன்னால், அதாவது பல பேர் பல சந்தர்ப்பங்களில் ஏதோ ஒரு வகையில் அந்த திருமண பாக்கியமானது தடைபட்டு கொண்டே இருக்கின்றது, என்ன முயற்சி செய்தாலும் நடக்கவில்லை என்று அப்படி சலித்து கொள்ளக்கூடியவர்கள் இனி சலிப்படைய வேண்டியது இல்லை. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஒர்க்கிங் பீப்புளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் முடியும், மற்றவர்கள் எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நாளை தேர்ந்தெடுத்து நேராக இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும். அதாவது விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய பாதையில், வளவனூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து மடுக்கரை செல்லக்கூடிய அந்த கிளை பாதையில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சிறுவந்தாடு என்ற அற்புதமான திருத்தலமானது அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தில் என்ன செய்ய வேண்டும், மட்டை தேங்காய் இங்கே கொடுக்கின்றார்கள். அந்த மட்டை தேங்காயை வைத்து நாம் தனியாக தேங்காய் வாழைப்பழம் போன்றவற்றை வைத்து அப்படி பெருமாள் திருவடியில் வைத்து அந்த அர்ச்சகரிடம் நம்முடைய பெயருக்கு, யாருக்கு திருமணம் ஆகவில்லையோ அவர்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்படி அர்ச்சனை செய்ததற்கு பிறகு அந்த தேங்காயை திரும்பவும் நம்முடைய கையிலே கொடுப்பார்கள். அந்த மட்டை தேங்காயை, அந்த மட்டை தேங்காயை எடுத்து கொண்டு வந்து நேராக பெருமாளுடைய அம்சமாக கருதி நாம் வீட்டிலே வைத்து வழிபாடு செய்தோம் என்று சொன்னால், ஏறத்தாழ 3 மாதங்களுக்குள் திருமண பாக்கியமானது அவர்களுக்கு கைகூடி வருகின்றது. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல், அதாவது பூரண பலம் என்று குறிப்பிடுவார்கள் அந்த தேங்காய்க்கு, அப்படி மன நிறைவோடு பூரண பலத்தோடு திருமண வாழ்க்கையானது அமைகின்றது. அப்படி அமையக்கூடிய திருமண வாழ்க்கையும் செம்மையாக நடைபெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழக்கூடிய அளவில் பெருமாளுடைய கருணை நமக்கு கிடைக்கின்றது. எனவே 3 மாதத்தில் திருமண பாக்கியத்தை அருளி கலத்தர தோஷத்தை போக்கி வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரக்கூடிய அற்புதமான தெய்வமாக இருக்கக்கூடிய சிறுவந்தாடு ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.